உடனே அப்படி பண்ண அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பாங்க? என்ன பண்ண சொல்ற? ஒரு பக்கம் நீ அப்பா அம்மா நழுவுற, இன்னொரு பக்கம் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க வீட்டு விட்டு போறாங்க. நான் இவ்வளவு பேசி பார்த்துட்டேன், அவங்க கேக்குற மாதிரி தெரியல. எது இதுல போய் சொல்றது தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு எதிர்பார்ப்புல இருப்பாங்க. இப்ப நீ சொல்றது போய் தான் தெரிஞ்சா அவங்க ரெண்டு பேரும் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் நீ பண்ண வேலை வேற எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வரும் தெரியுமா? ஆகட்டும், இப்ப என்ன பிரச்சனைக்கா குறைச்ச? ஆகட்டுமா, பெத்த பிள்ளையோட நீதான் முக்கியம் நினைக்கிறார் எங்க அப்பா. நீ எது சொன்னாலும் அதுதான் சரின்றாங்க எங்க அம்மா. உமையானா அவங்களுக்கு வேற, நீ சொன்னது போய் தான் தெரிஞ்சாலே அவங்களால தாங்க முடியாது. அது இந்த விஷயத்துல அவங்க மொத்தமா உடைஞ்சிருவாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலேயும் அவங்களை கஷ்டப்படுத்த விட மாட்டேன். ஒருவேளை இதுக்கப்புறமும் அவங்க வீட்டு விட்டு போகணும்னு நினைச்சா நான் போயிடுவேன். ஹலோ. ஹலோ சொல்லுமா. டேய் தம்பி, எங்கடா வெளியில போன? நாங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போறோம்டா. உமையா வீட்டுல தனியா இருக்கா? இந்த மாதிரி சமயத்துல அவ தனியா இருக்க கூடாது. நீ பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவா, அதனால சீக்கிரம் வாடா. சரி இருமா, நான் வரமா வரமா, நான் வரேன் வரேன். மச்சி, தங்கச்சி காலேஜ் படிச்சு முடிக்க போறா, ஆனா ஜாப் பிளேஸ் ஆகி சர்வே ஆகிற அளவுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். ஜாப் இன்டர்வியூ, ஃபாரின் ஜாப் ஆஃபர்ஸ், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாடா. இப்போ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற அளவுக்கு ஏதாவது பிளேஸ் இருந்தால் சொல்ல. அதுக்கு தான் ஸ்கில்லிங்க் இருக்கு மச்சி. ஸ்கில்லிங்கா? அப்படின்னா மாப்பிள, ஸ்கில்லிங்க்ன்றது வந்து இந்தியாவிலே பெஸ்ட் இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்டா. அதில் வந்து எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, பயோமெடிக்கல், இந்த எல்லா பிரான்ச்சஸ்க்கும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓ அப்படியா? ஆ, நீங்கள் காலேஜில் படித்தது உங்கள் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கெலாம் ஸ்கில்லிங்கில் இருக்கிற கோர்சஸ் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் ஆகும். இப்போ பாப்புலராக இருக்கிற டேட்டா சயின்சஸ், ஏஐ, அட்டானமஸ் வெஹிக்கல், சிஎஃப்டி, சிஏஇ, இந்த மாதிரியான கோர்சஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்காக மட்டும் ஹுண்டாய், சிஎன்ட், ஓலா எலக்ட்ரிக், எக்ஸ்பிலியோ, டாடா டெக்னாலஜிஸ், கேப் ஜெமினி, இந்த மாதிரியான கம்பெனிஸுங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டட் கஸ்டமர் சக்ஸஸ் டீம் இருக்குது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸு உங்கள் ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இந்த மார்க் ட்ரைனிங் அப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி? ஆ, மார்க் இன்டர்வியூ ட்ரைனிங்கும் இருக்குது. இதுவரை 2000+ ஜாப் ஆஃபர்ஸும் 300+ ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. உங்கள் கோர் டொமைனில் ஜாப் ஆஃபர்ஸ், பிளேஸ்மெண்ட் அண்ட் கரியர் கைடன்ஸுக்கு ஸ்கில்லிங்கில் இருக்கிற கோர்சஸை யூஸ் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி 15% ஆஃபர் அவைல் பண்ணுங்கள். சூப்பர் ராமச்சா. மச்சா, யார் வந்திருக்கா பார்த்தியா இல்லையா? ஹாய் சார். என்ன, இந்த பக்கம். நான் வருது, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிடு, கிளம்பிடுறேன். எப்போ ராஜா பிரண்டியரை சுற்றுவேன், எங்கே இந்த பக்கம்? நாங்கள்லாம் பேட் பாய்ஸ் வேறு, நீங்கள் நல்ல பசங்க கூட தானே பா சேருவீங்க. டேய் செம்ம காண்டில் இருக்கேன், பிடிக்கலன்னா சொல்லி போயிடுறேன். செம்ம எல்லாத்தையும் கோச்சிக்காத. என்னாச்சு? நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? இல்லை இல்லை, பண்ணிடாத. லவ் பண்ணன்னு வை, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் கண் கலங்கினதே இல்லை. ஒரே ஒரு லவ் பண்ண, அவ்வளோதான், முடிஞ்சு. மச்சான் நிறுத்து. டேய் வேணடா, அதான் கரெக்டாக இருக்கும். லவ் என்பது யாதெனில் கஷ்டம், குஷ்டம், நஷ்டம், இது மூணுத்தையும் பாரபட்சம் பார்க்காம தர்ற தலைவலி. அந்த தலைவலியோடு வாழணும்னு நினைக்காம அப்பப்போ மருந்து எடுத்துக்க. இந்தா புடி. வேணாம் மச்சான், இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. எங்கள் எல்லாருக்கும் நல்லது கிட்ட சொல்லி தருவேன். நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கே பிடிக்கலடா. அந்த பொண்ணு பண்ணுறது தப்பு இல்லை, சரிதான், ஆனால் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் செட்டே ஆகலை, புரியுதா? இது அன்கண்டிஷனல் லவ், அப்படி தான் இருக்கும். அதையும் மீறி அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஒரு லவ் இருக்குல்ல, அதை மட்டும் பார். ஒரு வேளை இப்படியே தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோ, தயவு செஞ்சு நிப்பாட்டிட்டு போதும். ஏதாவது சொல்லிடுவேன், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. நீ கூட இருந்து கஷ்டப்படுறத விட பிரிஞ்சு இருந்து சந்தோஷமாக அவளை ட்ரை பண்ணுங்கடா. வாயை உடைச்சிருவேன், சும்மாடுறா. டேய் என்னடா சும்மா மச்சி, விளாடுன பிரிஞ்சிருவேன்னு சொல்கிற வார்த்தையே உன்னால் தாங்க முடியல. அவ்வளோ லவ் பண்ணுற அவளை,
அப்போ என்ன மானாகடா மாறி மாறி அடிச்சிக்கிறீங்க? லவ் ஆராயத மச்சான், அதை கொண்டாடு அவ்வளோதான். நீ சொன்ன எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். நீ என்னை லவ் பண்ணுறியா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாலே ப்ராப்ளம் தான் வரும். நீ மட்டும் லவ்வை வெளியே சொல்லாமல் லவ் பண்ணி பாறேன், செம்மையாக வாழலாம். லவ்வை ப்ரூவ் பண்ணு, புரிய வைக்காதானே? அதெல்லாம் விடு, என்ன பிரச்சனை உனக்கு? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமடா. அப்புறம் இது ப்ராப்ளம் இல்லையா? அந்த பொண்ணு பிரெக்னன்ட்னு போய் சொல்லியிருக்கு, அது வீட்டுக்கு தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகும் அதானே? ஆமாம். ஸோ சிம்பிள், பொய்யை உண்மையாக்கிடு. புரியல. ஒரு வாரம் ஆர்டர் பண்ணு, கண்டிப்பாக கன்சியூவ் ஆகிடுவா, ப்ராப்ளம் ஓவர். புரியாமல் பேசாதரா. ஏயா, உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? கசாப்பு கடையில் ஆடு கோழி இருக்கிற மாதிரி அறுத்துட்டு இப்போ வந்து ஏன் இப்படி பேசுறேன் கேட்கிறேன். என் வாழ்க்கை என்ன தொடர்றது, இதுவே முதல்ல கடைசிமா இருக்கட்டும் சொல்லிட்டேன். சண்டையில் வெறும் அடிமட்டு தான் வாங்கியிருக்க, திரும்பி அடிக்கல. சும்மா எல்லாத்துக்கும் கேட்டுப்படாதரா, பயந்து பயந்து சாவாத. வீரனுக்கு ஒரு தடவை தான் சாவு. இதை புடி குடி, எல்லாம் சால்வ் ஆகிடும். இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி ஈ ஓட்ட போற? டக்குன்னு ஒரு முடிவெடு. என்ன? அத்தை கோயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்கு என் கிட்ட வந்த? அவ்வளோ பிடிக்குமா என்ன? என்னை ஏன் பிடிக்கும்? வெக்கப்படுறியா? இங்கே வா. குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஒரு காரணத்தோட தொட்ட, இப்ப குடிச்சிட்டு தொட வர. டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி இவ நிம்மதியை கெடுக்கணும், அதானே உன் ஆசை? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்றது என்ன? ஒரேடியா கொன்னுடு. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஒரு நாள் கூட உன் கூட சந்தோஷமா இருந்தது இல்லை. அப்படி இருந்து உன் கூட இருக்கேன் ஏன்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐயா. நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னு தெரியுமா? உன்னை மட்டும்தான் நான் கொடுக்குற அன்ப நீ அப்படியே திருப்பி தர வேணாம். எட்டி உதைக்காம இருக்கலாம்ல.
ஒவ்வொரு தடவையும் நீ என்ன அப்படிதான் பண்ற. குடிச்சிட்டு வந்து என்ன தொடணும்னு உனக்கு எப்படியா தோணுச்சு? எனக்கு எது பிடிக்காதோ அத கரெக்டா செய்வல்ல நீ. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது. நீ இவ்வளவு பண்ற, ஆனா பாரு என்னால உன்னை வெறுக்கவே முடியல. கனவுல கூட உன்னை விட்டு ஓடுற மாதிரி தானே உனக்கு கனவு வருது. ஆனா எனக்கு உன் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி வரும். நீ என்னைக்காவது என்ன உமையா வாடி அப்படின்னு கூப்பிடுவேன்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அந்த உரிமை உனக்கு இருந்தும் நீ அதை எடுத்துக்கிட்டதே இல்லை. நான் ஒன்னும் ஸ்விட்ச் போட்டா ஓடுற ஃபேன் டியூப் லைட் இல்ல, உன் பொண்டாட்டியா. என்ன தொடணும்னா அன்பா மட்டும் தான் தொடணும், வேற மனநிலையில உன்னை நான் தொட விட மாட்டேன். மீறி துடணும் நினைச்சேன். என்ன மன்னிச்சிரு உமையா. என்னால உன்ன சந்தோஷமா பாத்துக்க முடியல. நான் உனக்கு ஏத்த ஆளே கிடையாது. என்னால உன்ன சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. எப்பவும் என்னால உனக்கு பிரச்சனை தான். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணனா சந்தோஷமா இருந்திருப்பல்ல. பேசாம உனக்கு பிடிச்ச பையனை யாராவது பாத்துக்க, நான் வேணாம் உனக்கு. என்னையா என்னையா சொன்ன நீ? உன்னால எப்படி எப்படி சொல்றதுக்கு மனசு வந்துச்சு? இனிமே எப்படி குடிக்காதுன்னு? என்னால நீ இல்லாம இருக்க முடியாதயா? இனிமே இப்படி பண்ணாத. ஸ்கில்லிங்கோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்புறம் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் ஃபில் பண்ணி கரியர் கைடன்ஸ் செஷனை ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக ஸ்கில்லிங் கோர்சஸில் 15% வரை எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் தராங்க.